பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மூன்று நாள் அகில இந்திய காவல்துறை உயரதிகாரிகள் மாநாடு இன்று நிறைவு பெறுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து காவல்துறை டிஜிபிக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மிக முக்கிய அமர்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் மூத்த அதிகாரிகள் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். ராமர் கோவில் திறப்பை ஒட்டி வெளியிட்டுள்ள பக்தி பஜனை பாடலை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். வருகிற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியை ஒட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் சுனிதா ஜோஷி இயற்றி மௌலிக் மேத்தா இசையமைத்து கீதா பெண் ரபாரி பாடிய ஸ்ரீ ராமர்கர் ஆயே என்ற பக்தி பஜனை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பாடலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதனை தமது எக்ஸ் பதிவில் பகிர்ந்துள்ளார். அகமதாபாத் மலர் கண்காட்சி மெய்சிலிருக்க வைப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைப்பதிவில் எழில்மிகு மலர் காட்சி குறித்த வீடியோ பதிவை பகிர்ந்துள்ளார். புதிய இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தின் கவர்ச்சிகரமான காட்சியை இது காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்தை பதிவிட்டுள்ளார். ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை கல்வி கொண்டு வருவதாக கூறியுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வாய்ப்புகளை பயன்படுத்த முன்வருமாறு மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளார். ஹர்மீர்பூர் என்ஐடி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர் கடின உழைப்பிற்கு மாற்றாக எதுவும் இல்லை என்றார். நாட்டின் பாரம்பரிய கல்வி முறையை ஒழிக்கவும் இந்தியர்களை மனரீதியாக அடிமைப்படுத்துவதுமே பிரிட்டிஷ் அரசு மெக்காலேயை இந்தியாவிற்கு அனுப்பியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பதஞ்சலி குருகுல கல்வி நிறுவனத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியர்களின் மனதிலிருந்து மெக்காலே கல்வி முறையின் தாக்கத்தை போக்க குருகுல கல்வி முறைக்கு புத்துயிர் அளிப்பது அவசியம் என்றார். கேரளாவில் 1464 கோடி ரூபாய் மதிப்பிலான 105 கிலோமீட்டர் நீளமுள்ள 12 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். இது தவிர புதிய திட்டங்களுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு கேரளா இடையே தடையற்ற இணைப்பை மேம்படுத்துவதையும் சிக்கலற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதையும் உருவாக்கும் வகையில் இத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை விபத்துகளை கணிசமாக குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியா குறித்து உலக நாடுகள் வியந்து பேசுவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தேசத்தின் தொலைநோக்கு பார்வை மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மக்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாகவும் கூறினார். கிருஷ்ணகிரியில் டாடா நிறுவனம் 12,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை விரிவாக்க பணியை மேற்கொள்கிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் டாடா நிறுவனம் 12,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை விரிவாக்க பணியை மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த டாடா ஆலை விரிவாக்கத்தின் மூலம் சுமார் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பங்களாதேஷில் தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா வாக்குச்சாவடிக்கு வந்து தமது வாக்கை பதிவு செய்தார். நாடு முழுவதும் 44,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 12 கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாளை முதல் 48 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். லெபானில் இஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் மீது போர் விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. லெபானில் இருந்தபடி இஸ்புல்லா தீவிரவாதிகள் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் பதிலடி தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபானின் ஆய்டா அல் ஷாப் யாரோன் ராமியா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக போர் முனையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது.
அந்நாட்டின் இஷிகவா தீவிற்கு அருகே ஜப்பான் கடல் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 20 மேற்பட்ட லேசான நில அதிர்வுகளும் உணரப்பட்டன. சேதமடைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. காயமடைந்த 611 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஜப்பான் நிலநடுக்கத்தில் 210 பேர் மாயமாகிவிட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரின் 1வது ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழலில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. 7 இப்போட்டி தொடங்கும். இந்த தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய மகளிர் அணி களமிறங்குவதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் அதிரடி இடது கை தொடக்க ஆட்டக்காரரான 37 டேவிட் வார்னர் தனது சொந்த ஊரான சிட்னியில் நேற்று முடிவடைந்த பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தனது கடைசி இன்னிங்ஸில் 57 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரையும் முழுமையாக கைப்பற்றியது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற வார்னர் நேற்று தனது கடைசி இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது பாகிஸ்தான் அணியினர் மைதானத்திற்குள் இருபுறமும் வரிசையாக நின்று வரவேற்று கௌரவித்தனர். அத்துடன் மைதானத்தில் திரண்டிருந்த 24,000 மேற்பட்ட ரசிகர்களும் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்தினர்.